ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்க சத்தமே கேட்கல. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர். லாஸ்ட் வீக் எல்லாம் சூப்பராக அட்டன் பண்ணீங்க. இந்த வீக்கும் நிறைய பேர் டைமுக்கு வந்துட்டீங்க. ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அப்படியே ஆசீர்வதிப்பாராங்க. சரி, இன்னைக்கும் நம்ம வேற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்க்க போகிறோம் தெரியுமா? யாருக்கெல்லாம் கரெக்டாக தெரியும்? எங்க கெஸ் பண்ணுறீங்களா? ஓகே, இல்லையே. உங்க யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? சரி, பண்ண சொல்லட்டுமா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன தெரியுமா? சமாதானம். எங்க சொல்லுங்க பார்க்கலாம், சமாதானம். வாவ், எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. இப்பயும் நம்ம தொடர்ந்து பாட்டு பாட போறோம், ஆக்ஷன் பண்ண போறோம். எல்லாம் ரெடி ஆயிடுங்க பார்க்கலாம். எல்லாம் போனை விட்டு கொஞ்சம் தூரமா போயிடுங்க. எல்லாம் ஆக்ஷன் பண்றதுக்கு ரைட்ல பாத்துக்கோங்க, லெஃப்ட்ல பாத்துக்கோங்க. எந்த பொருளும் இல்லைல்ல, நம்ம ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாமா? நம்ம பாட்டு பாடி இயேசுபாவை மகிமைப்படுத்த போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? Are you ready? Oh yes. Okay குட்டீஸ், இப்போயும் நம்ம பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ணி இயேசுபாவை மகிமைப்படுத்த போறோம். இயேசுபா நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு? சரி ஏசு, நீ சொல்லு. சூப்பர்ல. அப்புறம் உனக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. வேற என்ன கொடுத்திருக்கிறாரு? சமாதானம் கொடுத்திருக்கிறாரு. நம்ம இயேசப்பா நமக்கு சந்தோஷம் கொடுத்திருக்கிறாரு, விடுதலை கொடுத்திருக்கிறாரு, லைஃப் கொடுத்திருக்கிறாரு, அப்புறம் சமாதானமும் கொடுத்திருக்கிறாரு. இப்ப இயேசப்பாவை பாடி ஆக்ஷன் பண்ணி நம்ம மகிமைப்படுத்த போறோம். திருப்பி இன்னொரு வாட்டி கேட்கிறேன், சத்தமா சொல்லணும். Are you ready? சேர்ந்து ரொம்ப சிம்பிளான பாட்டு தான், எங்களோட கூட பாடுங்க. கத்திரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து ஆக்ஷன் பண்ணு.
சந்தோஷம் சமாதானம் என் இயேசு தருகின்றார். ஆனந்தம் பேரின்பம் என் இயேசு தருகின்றார். தம் ஜீவனை தந்து என் மேலங்கு கூறு எனக்காக ஜீவிக்கிறார். ஒரு நாளிலே சேர்க்க சீக்கிரம் வருவாரே, அவரோடு நிதம் வாழ்வே. தம் ஜீவனை தந்து என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவிக்கிறார். ஒரு நாளிலே சேர்க்க சீக்கிரம் வருவாரே, அவரோடு நிதம் வாழ்வே. அந்த நாளையே தினம் எண்ணியே எந்த உள்ளமும் உருகிடுதே, வேகம் பாருமே என் நண்பரே இயேசுவே. அந்த நாளையே தினம் எண்ணியே எந்த உள்ளமும் உருகிடுதே, வேகம் பாருமே என் நண்பரே இயேசுவே. சந்தோஷம் சமாதானம் என் இயேசு தருகின்றார். ஆனந்தம் பேரின்பம் என் இயேசு தருகின்றார். சந்தோஷம் சமாதானம் என் இயேசு தருகின்றார். ஆனந்தம் பேரின்பம் என் இயேசு ஜீவனை தந்து என் மேலம்பு கூந்து எனக்காக ஜீவிக்கிறார். ஒரு நாளில் என சேர்க்க சீக்கிரம் வருவாரே, அவரோடு நிலம் வாழுவே. தம் ஜீவனை தந்து என் மேலம்பு கூந்து எனக்காக ஜீவிக்கிறார். ஒரு நாளில் என சேர்க்க சீக்கிரம் வருவாரே, அவரோடு நிதம் தூக்கி சொல்லாமா. அந்த நாளையே தினம் எண்ணியே எந்த உள்ளமும் உருகிடுதே, வேகம் பாருமே என் நண்பரே இயேசுவே. அந்த நாளையே தினம் எண்ணியே எந்த உள்ளமும் உருகிடுதே, வேகம் பாருமே என் நண்பரே சுவே. ஒரு நிமிஷம் கூட எல்லாம் அப்படியே கண்களை மூடி. இயேசுப்பா, இந்த நாள்லயும் நீங்க வர்றதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளிடுங்க குட்டீஸ். இயேசுப்பா சீக்கிரமா வரப்போறாரு, நம்மளெல்லாம் அவர் கூட சந்தோஷமா வச்சுக்க போறாரு. ஒரு வாட்டி கூட இயேசுப்பா பார்த்து சொல்லலாமா. அந்த நாளையே தினம் எண்ணி எந்த உள்ளமும் உருகிடுதே, வேகம் வாருமே என் நண்பரே இயேசுவே. இயேசுப்பா பேரை சொல்லலாமா. அந்த நாளையே தினம் எண்ணி எந்த உள்ளமும் உருகிடுதே, வேகம் வாருமே என் நண்பரே இயேசுவே. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீங்க கொடுத்திருக்கிற சமாதானம் எங்களுக்குள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ள உங்க வருகை மட்டும் நிலைச்சிருக்கட்டும்பா. இன்றைக்கும் நாங்க கத்துக்க போற எல்லா காரியத்திலும் உங்க கரம் இருக்கட்டும். நீங்க பிள்ளை ஒவ்வொருவருக்கும் சொல்லி கொடுங்க, கர்த்தாவே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க. இந்த நாளை முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே ஆமே. சூப்பர் குட்டீஸ், இப்பயும் எல்லாம் சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க. இயேசுப்பாவை பேரை சொல்லி சொல்லி நம்ம ஆராதிச்சோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம வீட்டில் இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து ஒரு முக்கியமான செஷனுக்குள்ள போக போறோம். அடுத்த செஷன் என்ன செஷன் எங்க கேட்கலையே? என்ன செஷன்? அவேர்னஸ் செஷன். இப்பயும் நம்ம அடுத்த அவேர்னஸ் செஷன் பார்க்க போறோம். நம்ம மேகி அக்கா நமக்கு இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான காரியத்தை சொல்லி கொடுக்க போறாங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? திருப்பியும் சூப்பர், வாங்க பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த சண்டே கிளாஸ்ல உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம அவேர்னஸ் செஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்த்துருக்கோம் இல்லையா? அவேர்னஸ் தான் என்ன தெரியுமா?
அவேர்னஸ்னா ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ளுதல், சரியா? அப்போது இன்றைக்கி நம்ம என்ன அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா சமாதானம். என்னது? சமாதானம், பீஸ், ஓகேவா? ஸோ நம்ம சர்ச்சுக்கு உள்ளே வரும்போது ஒரு ரெண்டு மூணு வசனங்கள் நம்மளோட சர்ச்சில் எப்பவுமே இருக்கும் இல்லையா? அதில் பிரதானமாய், அதாவது ரொம்ப காலமாய், ரொம்ப காலம்னா என்ன, அக்கா பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் என்ன தெரியுமா? ஃபாலோ பீஸ் வித் ஆல் மென், யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள், சரியா? அப்போது என்ன சமாதானமாக இருக்கணும் அப்படின்றது அவ்வளோ முக்கியமா? ஆமாம் பசங்களா, ரொம்ப முக்கியம். ஏன்னு தெரியுமா? நம்ம ஏசப்பாக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் யார் தெரியுமா? கிங் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. ஏன் அந்த சமாதானம் அவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த செஷனில் பார்க்க போகிறோம், ஓகே? இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டு விஷயங்கள், ஒன்று நம்ம மற்றவங்களோட சமாதானமாக இருக்கிறது, இன்னொன்று நம்ம மனசுக்குள்ளே எப்படி சமாதானம் இருக்குது அப்படின்றது, ஓகேவா? ஸோ மற்றவங்களோட சமாதானமாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம சண்டே கிளாஸ்க்கு வரும்போது பென், பென்சில், க்ரையான் நிறைய எடுத்துகிட்டு வருவோம். அப்போது நம்ம க்ரையான் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெண்ட் க்ரையான் பாக்ஸ் எடுத்து என்ன பண்ணிட்டார், கீழே போட்டு உடைச்சிட்டார். தெரிஞ்சு உடைச்சாரா? இல்லை, சும்மா பார்த்தாரு, அது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை நீ தான் என்ன பண்ண, தெரியாமல் உடச்சுன்னு சண்டை போடுவோமா? இல்லை இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அதிகமாக போனால் சண்டே கிளாஸ் டீச்சர் வந்து கேட்பாங்க, என்ன பண்ணீங்க, என்ன ஆச்சுன்னு. அப்புறம் சொல்லும் போது அவங்க தான் சொல்லுவாங்க, சரி அவன் தெரியாமல் பண்ணிட்டால நீ என்ன பண்ணின, அவனை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் மன்னித்து மறந்துடணும், சரியா? ஏன் அப்படின்னா, ஒருத்தங்க தெரிஞ்சு ஒருத்தப்போ செய்யலை, அப்போ நம்ம மன்னிக்கிறது என்ன பண்ணுறது, அதுதான் குட் ஹேபிட் இல்லையா? அடுத்தது நம்மளுக்குள்ளே இருக்க சமாதானம். நம்ம சொன்னலை, இப்போது நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ரிமோட்டை கீழே போட்டு உடச்சிரோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும், ஆ அப்பா சொல்லுவார் அம்மாட்ட நீ தான் உடைச்ச, அம்மா சொல்லுவாங்க அப்பாட்ட இல்லை இல்லை நீங்கள் தான் உடைச்சிங்க அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், சைலண்ட்டாக, நான் ஒன்றும் பண்ணலையே அனுக்கணும், அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன், நம்ம தானே உடைச்சோம், அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம கீழே விழுந்து உடஞ்சி போச்சு இல்லையா, உடனே அம்மாட்டையோ இல்லை அப்பாட்டையோ போயிட்டு என்ன பண்ணலாம், அப்பா நான் தான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் உடச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு கில்ட் ஃபீல் இருக்காது. ஏன் இல்லைன்னா, அம்மா அப்பா சண்டை போடும்போது உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே சொல்லும்ல, ஏய் நீ தானே உடைச்ச, அப்பாரிப்பா அம்மா அப்பா சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் தானே. அப்படி அதுக்கு அதை தவிர்க்கலாம், என்ன பண்ணலாம், நம்ம போயிட்டு நம்மளே நான் தான் உடச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம், ஒன்று நம்ம மற்றவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், இன்னொன்று மற்றவங்க நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அதை மன்னித்து மறந்துடணும். ஞாபகத்தில் திருப்பியும் நாலு நாளுக்கு அப்புறமா வந்து நீ அன்னைக்கு பண்ணியன்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த சமாதானத்தை நம்ம மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாமா? எஸ் பண்ணலாமே. எப்படி பண்ணலாம்? நம்ம அம்மா அப்பா ரொம்ப டென்ஷனாக வேலை பார்க்குறாங்க வச்சுக்கோங்க, இப்போ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறாங்க, வீட்லேயே உட்காந்து வேலை பார்க்குறாங்கல்ல, ரொம்ப டென்ஷனாக வேலை பார்க்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட போயிட்டு அவங்களை ஹக் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுத்து, அம்மா அப்பா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், உங்களுக்காக நான் ஏசப்பாக்கிட்ட தினமும் நன்றி சொல்கிறேன், ஏன் இவ்வளோ ஒரு அருமையான அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன இருக்கும், இப்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன், என்ன நம்ம பிள்ளை உங்களுக்காக ஏசப்பாக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறானே, தேங்க்யூ சொல்கிறாளே அப்படி சொல்லி இல்லையா? ஸோ இந்த மூலமாக நம்ம நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம், சமாதானத்தை ஹாப்பினஸ்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இனிமேல் நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம், ஹாப்பினஸ் மட்டும் இல்லை சமாதானத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த வாரத்துலேருந்து நம்ம யாராக வாங்க போகிறோம், நீங்கள் சமாதானத்தை ஸ்ப்ரெட் பண்ணுற பிள்ளைகளாக மாற போகிறீங்க, ஓகே? அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம், ஓகே? Bye.